நடைபெற்ற சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை சார்ந்த சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்கள், முன்னணி தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே மாதக்கணக்கில் முகாமிட்டு தேர்தல் பணி செய்தார்கள். மோடி மற்றும் அமித்ஷா ஆகிய இருவரும் அங்கேயே முகாமிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாக்களித்திருந்தாலும் கூட சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தந்திருக்கிறார்கள். தலைநகர் தில்லியிலேயே அவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டியிருப்பது சிஏஏ உள்ளிட்ட மக்கள் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், மதவாத அரசியலை கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்துவதாகத்தான் கருதுகிறோம். ஆகவே பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த தேர்தலை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கொன்றில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பு மிகுந்த அதிர்ச்சியை தருவதாக அமைந்திருக்கிறது. வேலைவாய்ப்பு அடிப்படை உரிமை இல்லை, மாநில மத்திய அரசுகள் இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று ஆணையிட முடியாது என்றெல்லாம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பது மிகப்பெரிய பாதிப்பை, சமூக நீதிக்கு எதிரான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இது தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டு பிரிவினர் அனைவருக்கும் எதிரான ஒரு தீர்ப்பு. ஓபிசி மற்றும் தலித்துகள், பழங்குடியினர் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஆக ஒட்டுமொத்தத்தில் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. எனவே மத்திய அரசு உடனடியாக இதை எதிர்த்து மீளாய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும், ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்ய வேண்டும். அத்துடன் இடஒதுக்கீட்டுக்கென்று தனி சட்டம் ஒன்றை இயற்றி அதனை அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் இணைக்க வேண்டும். இடஒதுக்கீட்டுக்கான பாதுகாப்பு, சட்டப்பூர்வமான பாதுகாப்பு எதுவும் இல்லை. ஆகவே அதை இடஒதுக்கீட்டு உரிமையை, வேலைவாய்ப்பு உரிமையை அடிப்படை உரிமையாக்கி சட்டம் இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கலந்தாய்வு செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது. எனவே திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இது தொடர்பான தோழமை கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரும்புகிறது. விரைவில் இது குறித்து திமுக தலைவரோடு கலந்தாய்வு செய்வோம். தொடர்ந்து டெல்லியை போன்று தமிழகத்திலேயே மூன்றாவது முறையாக அதிமுக ஆட்சி செய்யும் அது அவர்களது ஆசை,
அவர்களது விருப்பம். ஆனால் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய தீர்ப்பை வழங்கினார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. குறிப்பாக பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிற வரையில் அவர்களுக்கு இங்கே பெரும் பின்னடைவுதான் என்பதை அதிமுக தலைவர்கள் நன்கு உணர்வார்கள். மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் சதித்திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து செய்து வருகின்றன. அதற்கு அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் துணை போகின்றன. குறிப்பாக சிஏஏ சட்டம் அகில இந்திய அளவில் சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை பாதிக்க செய்யும் வகையில் உள்ளது. அதனை நிறைவேற்றுவதற்கு அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியான பாமகவும் மாநிலங்களவையில் வாக்களித்தது. இந்த இரண்டு கட்சிகளும் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டம் மாநிலங்களவையில் நிறைவேறியிருக்காது, அதை தடுத்திருக்க முடியும். ஆகவே அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாக அதிமுகவும் பாமகவும் செயல்பட்டன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். அதேவேளையில் அதிமுக அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, பாராட்டுகிறது, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறது. நெடுவாசல், கதிராமங்கலம் உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர்ச்சியாக நடத்திய போராட்டம், டெல்டா மாவட்டங்களில் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் நடத்திய போராட்டங்கள் இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. ஆகவே இது மக்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. ஆனால் இதை அறிவிப்பாக இல்லாமல் இதற்கென சட்டம் ஒன்றை இயற்றி அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. கடலூரில் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை ஒன்றை உருவாக்குவதற்கு தமிழக அரசு முயற்சித்து வருகிறது. அது குறித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பற்ற வகையில் அமைவதற்கான முயற்சிகளை, விவசாய நிலங்கள், விளைநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில், குடியிருப்புகள் அகற்றப்படாத வகையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தொடர்பாக ஆளுநருக்கே அதிகாரம் இருக்கிறது என்று மத்திய அரசு அண்மையிலே நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தது அனைவரும் அறிவோம். இந்த நிலையில் ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம். அதிமுக அரசும் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு வழங்கியிருக்கிறது. அதன் மீது இன்னும் அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. ஆகவே தமிழக அரசு மீண்டும் ஒரு கேபினெட் கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இல்லை, இது எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது வந்து ஆளுநர் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. தமிழக அரசே அதற்கு முழுமையான ஒப்புதலை கேபினெட் மூலம் அளித்துவிட்ட நிலையில் வேறு எங்கிருந்தும் எதிர்ப்பு இல்லை. மத்திய அரசே இப்போது வெளிப்படையாக ஆளுநருக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு விட்டது. இந்த நிலையில் தமிழக ஆளுநர் அவர்கள் இதில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ட்ரம்ப்போட வரி வந்து இந்தியாவுக்கும் உறவு வந்து பலப்படுத்தி கொண்டு தற்போது மூலம் பண்ணியிருந்தாங்க. அவர் வரட்டும், வந்த பிறகு இந்திய அரசுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையிலான உறவு நிலைகள் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பொதுவாக இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்தில் சரிந்து வீழ்ச்சியடைந்து கிடக்கிறது. இதனால் உலக பொருளாதாரமே பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று IMF அண்மையிலே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் இந்த நிதியாண்டுக்குள்ளாக 10% GDP எட்டிவிடும், தொட்டுவிடும் என்று அப்பட்டமான அந்த புழுகை மக்களவையிலேயே இந்த அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது. மக்களை தொடர்ந்து ஏமாற்று முயற்சியில் ஈடுபட்டு வருவது வேதனைக்குரியது. பொருளாதார
வீழ்ச்சியிலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு இந்த அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. மாறாக மதவெறியை பரப்புவது, மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தை வேத நாகரிகத்தோடு இணைப்பதற்கு, முடிச்சு போடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கை மீதான உரையின் போது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சிந்து சமவெளி நாகரிகத்தை சுட்டிக்காட்டி பேசியது ஒரு வரலாற்று திரிவாகும். அது தமிழர் நாகரிகம். அதனை மூடி மறைக்கிற முயற்சியில் இந்திய அரசு ஈடுபடுகிறது. சனாதன நாகரிகத்தோடு அதை இணைக்க முயற்சிக்கிறது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் ஒன்றை அமைக்கப் போவதாக மத்திய அரசு அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறோம். ஆனால் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்யப்பட்டு 15 ஆண்டுகள் எட்டிவிட்ட நிலையில் இன்னும் அது தொடர்பான அறிக்கையை வெளியிடாமல் மத்திய அரசு மூடி வைத்திருப்பது ஏன், மறைத்து வைத்திருப்பது ஏன்? அங்கே கிடைத்த முதுமக்கள் தாழியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு ஒன்றை ஆய்வுக்காக அனுப்பினார்கள். அது என்ன ஆனது என்று இதுவரையில் தெரியவில்லை. எனவே அது குறித்த அறிக்கைகளை உடனடியாக மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இவை அனைத்தும் வெறும் யூகங்கள் தான். முதலில் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம்.